கேஎஸ்பி முதன்மை செய்திகள். மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு சம்பவம், கடவுள் கொடுத்த தண்டனையா? அமைச்சர் ஜலீகா முஸ்தபா கடும் கண்டனம். தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வு சம்பவம் கடவுள் கொடுத்த தண்டனை என்று கருத்துக்கு கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலீகா முஸ்தபா கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். குறுகிய மனப்பான்மையுடன் நடந்து கொள்ள வேண்டாம் என்றும், சமய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு வாதங்களை முன்வைக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மற்றவர்களை குறை கூறுவதன் மூலம் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்றார் அவர். பாஸ் கட்சியினருக்கோ அல்லது பாஸ் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலத்திலோ அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது கடவுள் தரும் சோதனையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுவே மற்ற மாநிலங்களில் நடந்தால் அது கடவுள் கொடுத்த தண்டனையாக கருதப்படுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர் கேள்வியை எழுப்பினார். நில அமிழ்வு சம்பவத்தை கடவுள் கொடுத்த தண்டனை என்று பாஸ் கட்சியைச் சேர்ந்த மாச்சாங் இளைஞர் பிரிவு உறுப்பினர் முகமது ஹாரிஃப் அசாரி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜுகூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், தேசிய முன்னணி பரிக்கத்தா நேஷனல் இடையே நேரடி போட்டி. ஜுகூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி மற்றும் பரிக்கத்தா நேஷனல் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. இன்று காலையில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. தேசிய முன்னணி சார்பில் குலுவாங் அம்னு இளைஞர் பிரிவு தலைவர் சைட் உசேன் சைட் அப்துல்லா, வயது 40, 3000 பேர் புடைசூழ வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே சமயம் ஜுகூர் எஃப்ஏ கால்பந்து குழுவின் முன்னாள் விளையாட்டாளர் முகமது ஹஷாம் ஜஃபாரை, வயது 61, பரிக்கத்தா நேஷனல் களமிறக்கியுள்ளது. இந்த மக்கோத்தா தொகுதி குலுவாங் நாடாளுமன்ற தொகுதியில் அமைந்துள்ள இரு சட்டமன்ற தொகுதியில் ஒன்றாக விளங்குகிறது. இத்தொகுதியில் மொத்தம் 66,318 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். மக்கோத்தா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஷரீஃபா அஜிசா சைட் ஜைன், வயது 63, கடந்த ஆகஸ்ட் மாதம் 2 காலமானதை தொடர்ந்து அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 2019 முதல் குளோபல் இக்வான் நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, ஜக்கீம் அறிவிப்பு. கடந்த 2019 முதல் குளோபல் இக்வான் நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஜக்கீம் தலைமை இயக்குனர் டத்தோ ஷகிமா முகமது யூசுப் இதனை கூறினார். குளோபல் இக்வான் நிறுவனம் கடந்த 2019 முதல் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 12 கூட்டங்கள், பட்டறைகள், பணிக்குழுக்கள், தேசிய நிகழ்ச்சிகள் அடிப்படையில் அந்நிறுவனத்தின் மீது விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு மன்றம், போலீஸ் படை, உள்துறை அமைச்சு ஆகியவற்றின் கீழ் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதே வேளையில் அந்நிறுவனத்துடன் பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். மேம்பாட்டினால் பாதிக்கப்படும் தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரத்யோக வீடமைப்பு திட்டம், சிலங்கூர் மாநில அரசிடம் தீபன் பரிந்துரை. மேம்பாட்டு திட்டத்தினால் பாதிக்கப்படும் தோட்ட தொழிலாளர்களுக்கு உதவ சிறப்பு நிதி அல்லது வீடமைப்பு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை தாம் சிலங்கூர் மாநில அரசிடம் முன்வைத்துள்ளதாக புக்கிட் மலாபத்தி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தீபன் சுப்பிரமணியம் கூறினார். இந்த பரிந்துரை தோட்டம் மேம்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பட்சத்தில் நெடுங்காலமாக பணிபுரிந்த தொழிலாளர்களுக்காக பிரத்யோக வீடமைப்பு திட்டம் உருவாக்கப்படுவதோடு அவர்கள் வங்கியில் கடனுதவி பெறுவதற்கான வசதிகளும், குறைந்தது 30 விழுக்காடு வரையிலான விலைச்சலுகையும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளடக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இனிமேல் தோட்டங்களில் மேற்கொள்ளப்படும் வீடமைப்பு திட்டங்களில் தொழிலாளர்களுக்கு சிலங்குர்க்கு வீடுகள் ஒதுக்கப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென அவர் கூறினார்.